வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறை மட்டுமல்லாமல் பல்வேறு துறையை சார்ந்த நிறைய பிரபலங்கள் இறந்துகிட்டே வராங்க. இது சமீப காலமாக அதிகரிச்சுட்டே வருது. இதனால் ரசிகர்கள், தொண்டர்கள், பிரபலங்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வரிசையாக இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து நிறைய திரைப்பிரபலங்களை சேர்ந்தவங்களை நம்ம இழந்துக்கிட்டே வரோம். முதன்முறையாக பார்த்தீங்கன்னா இந்த 2023 டிசம்பர் மாதம் நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அரசு மரியாதையுடன் அஞ்சலி செலுத்தி வந்தாங்க. பல்வேறு துறையை சார்ந்த அரசியல் துறை, சினிமா துறை போன்ற பல நடிகர்கள், அரசியல் தலைவர்கள் என விஜயகாந்த் அவர்களுக்கு உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜாவுடைய மகள் பவதாரணி அவங்க புற்றுநோயின் காரணமாக மரணம் அடைந்து போனது ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கியது. அதனைத் தொடர்ந்து லுல்லுசபா எஸ் சேசு மாரடைப்பு காரணமாகத்தான் இருந்து போனாரு. இந்த நிலையில மீண்டும் ஒரு அரசியல் பிரபலங்கள் திடீரென மரணம் அடைந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய தலைவர்கள் நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. அவங்க யார், அவங்க எப்படி இறந்து போனாங்க, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். முன்னாள் மத்திய அமைச்சர் மனைவி திடீரென காலமாகியிருக்காங்க. அரசியல் தலைவர்கள் பலருமே நேரில் போய் இரங்கல் தெரிவித்து வராங்க. மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் சிவசங்கர், இவர் மனைவி லட்சுமிபாய் உடல்நலக்குறைவு மற்றும் வயது மூப்பு காரணமாக காலமானதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இவருக்கு வயது 94. சிவசங்கர் முன்னாள் ஆளுநரும் ஆவார். காங்கிரஸ் தலைவரும் மூத்த அறுவை சிகிச்சை இறப்பை குடவிய நிபுணரும் டாக்டர் வினய்குமார் என்ற மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. இவங்களுடைய மறைவு நிறைய பேர்த்துக்கு சோகத்தை ஆழ்த்தியுள்ளது. வயது மூப்பு உட்பட பல்வேறு காரணங்களால் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று காலமாகியிருக்காங்க. லட்சுமிபாய் ஒடிசாவை சேர்ந்த முதல் பெண் பட்டதாரி என்ற பெருமைக்கும் சொந்தக்காரங்க. இவங்க புகழ்பெற்ற வயலின் கலைஞரும் தாரம் வெங்கடசாமி நாயுடுவின் தாய்வழி மருமகளுமான இவரது மறைவுக்கு அரசியல் தலைவர்களும் பலருமே இரங்கல் தெரிவித்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி முக்கிய உறுப்பினர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே இவங்களுக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்தல பக்கத்தில் இவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்லிட்டு வராங்க. கடுமையான காங்கிரஸ் கட்சியின் மிகப்பெரிய ஒரு செயல்பாட்டு, தொண்டர்களுக்கு இவங்க குடும்பமே ரொம்பவே அர்ப்பணிச்சிருக்காங்க. இவங்களுடைய உழைப்புக்கு என்றுமே மரியாதை என்று அவருக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நெக்கில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.